இன்றைக்கி நம்ம தொய்யக்கீரை தான் கடைய போகிறோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கடலைக்காடு, மிளகாக்காடு இதில் எல்லாத்திலையுமே கிடைக்கும். அதுவும் கொங்கு நாடு ஸ்பெஷலாக எப்படி கிடைவாங்கன்னு பார்த்துடலாம். எங்கள் ஊர் சைடு இப்படி தான் கிடைவாங்க. நீங்கள் இந்த கீரை வாங்கியிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த கீரை கடையிறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மண்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. எந்த வித மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. இந்த கீரை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னால், நம்மளுக்கு உடம்பு சோர்வு இருந்ததுன்னா ஒரு 2 தடவை இந்த கீரை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக தீந்துடும். அது வாரத்தில் 2 தடவை சாப்பிட்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இப்போ கீரையெல்லாம் சேர்த்திட்டு இதனோட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் விடுங்க. இளங்கீரையாக இருந்தால் 4 நிமிஷத்தில் வெந்துடும். இல்லை முத்தினக்கீரையாக இருந்தால் ஒரு 6 நிமிஷம் கொடுங்க. இப்போ பச்சை மிளகாவும் கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. மறுபடியும் 1 தடவை மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சோம்னா கருத்து போயிடும்னு நினைக்க தேவையில்லை. அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால கருத்து போகாது. இப்போ கீரை வெந்து வந்துருச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம கடைய போகிறோம். இந்த கீரை வேகிறதுக்கு அதே மாதிரி நிறைய தண்ணி வைக்க தேவையில்ல. ஒரு டம்ளர் வச்சிங்கனாவே போதும். ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி விட்டு வரும். இந்த கீரை இப்போ சீசனுங்கிறதுனால இப்போ தான் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எந்த வித மருந்தோ எதுவும் அடிக்காமல் காடுகளில் விளைஞ்சு வர்றது, அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வடிச்சிருங்க. ஏன்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கீரை கடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வடிச்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வந்தது. நாம் ஊற்றின 1 டம்ளர் தண்ணி அதே அளவு இருக்குது பாருங்கள். இப்போ மத்து போட்டு நல்லா கைவிடாமல் கீரையை கடைஞ்சிருங்க. பச்சை மிளகாய் ஏன் சேர்த்துருக்கேன்னா, காரத்துக்கு நம்ம வரமிளகாய் தான் வணக்கி சேர்த்துவோம். அப்போ அந்த நம்ம நல்லா கடையிலனா அதில் ஏறாது. அதனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுலேயே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜீரகம் வந்து வேகிறப்ப சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கடையிறப்ப சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கடையிறப்ப தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 சின்ன ஸ்பூனில் ஜீரகம் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. கீரையில் ஜீரகம் சேர்த்துறப்போ ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வெங்காயம் போட்டு கடைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த கீரை கண்டிப்பாக கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. ஜீரகம் சேர்த்திட்டேன், அதையும் நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டியில் கடைங்க. அப்போ தான் ருசி நல்லா இருக்குங்க. கைவிடாமல் இந்த மாதிரி பொறுமையாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கீழே உட்காந்து காலில் மெட்டி கடையிறவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். வர மல்லி சேர்த்துறப்போ வாசனையாக இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் சேர்த்தலை. இப்போ அருமையான கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2 வணக்கி இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் ரொம்ப வணங்க தேவையில்லை, 1-2 வணங்கினா போதும். இதனோட தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க பாலாடை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாயை வணங்கினதுக்கப்புறமா கீரையோட சேர்த்து நல்லா 2 கடை மட்டும் கடைஞ்சி விட்டுருங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் அங்கங்கே இருக்கிறப்ப நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம மசிச்சு கீரையே கடைஞ்சிடக்கூடாது. கடைசியாக அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். பச்சையாக சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இந்த கீரை இப்படி தான் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ தொய்யக்கீரை கடையில் பச்சை பசியல் ரெடி ஆகிடுச்சு. சுடு சாப்பாட்டோடு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.